67வது நாளாக இந்த பூரண கதவடைப்பூடாக இந்த பூரண கர்த்தரை மேற்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலேயே எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள் எங்களை எல்லளவேனும் திரும்பி பார்க்காமல் ஆட்டோ சாரதிகளாகவும் ஆட்டோ ஓட்டுநர்களாகவும் மோட்டர் பைக் ஓட்டுநர்களாகவும் இந்த வீதியிலே திரிகின்றார்கள். உண்மையிலேயே நாங்கள் பெற்ற பிள்ளைகள் போல்தான் நாங்கள் அவர்களை பார்த்தோம். நாங்களுக்கு எங்களுடைய இரத்தத்தை பாலாக்கி கொடுத்து போராட்டத்தின் முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றி விழா கொண்டாடுகின்ற இந்த சிங்கள தேசத்துக்கு நாங்கள் பெற்ற பிள்ளைகளின் இரத்தத்தின் மேல்தான் உங்களுடைய வாகனம் ஓடுகுது என்ற இந்த போர்வையை நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டமாக நடத்தி கொண்டு இன்று அதற்கு எந்த விதமான சாதகமான பதிலும் தர முடியாத நிலையில் இந்த கதவடைப்பு கர்த்தாலை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களோடு எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற எங்களுடைய அனைத்து உள்ளங்களும் எங்களுக்கு இந்த பேராதரவை தந்திருக்கின்ற இந்த வேளையில் ஒரு சிலர் மாத்திரம் தங்களுடைய சுகபோக வாழ்வுக்காக இந்த வீதியிலே ஓடி திரிகின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு பதில் கூறாவிட்டாலும் என்ற ஒரு நாள் எங்களுடைய பிள்ளைகளின் இரத்தத்தில் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய உயிரை தக்க வைத்த இந்த அப்பாவி உறவுகளுக்காக அவர்கள் ஒரு நேரம் பதில் சொல்ல வேண்டி வரும். நல்லிணக்க அரசோடு நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நல்லிணக்கத்தை ஆட்சி செய்கின்ற மேன்மதகு ஜனாதிபதி அவர்களும் பிரதமரும் எங்களுடைய ஆதங்கத்துக்கும் எங்களுடைய கண்ணீருக்கும் நிச்சயமாக அவர் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். யுத்தம் முடிந்த பிற்பாடு எங்களுடைய உறவுகளை இராணுவத்திடமும் இலங்கை அரசிடமும் ஒப்படைத்தோம். குடும்பம் குடும்பமாக ஒப்படைத்தோம். வைத்தியசாலையில் இருந்து எங்களுடைய பிள்ளைகளை காணாமலாக்கப்பட்டார்கள். எங்களுடைய உறவுகளை, தங்களுடைய குடும்ப உறவுகளை அங்கத்தவரை தவறவிட்டு தாங்களாவே சரணடைந்தார்கள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உறவுகள். நிச்சயமாக அவர்கள் கொல்லப்படவில்லை. யுத்தம் முடிந்த பிறகு கையளிக்கப்பட்ட எங்களது உறவுகள் எங்களோடு வாழத்தான் போகின்றார்கள். அதற்காக நாங்கள் போராடத்தான் போகின்றோம். இது மட்டுமல்ல, இன்னும் இந்த போராட்டத்துக்கு இந்த நல்லாட்சி அரசு பதில் சொல்லாவிட்டால் நிச்சயமாக எமது போராட்டம் வேறு விதமாக மாறும். அந்த மாற்றம் வரும்போது எங்களுடைய உயிர்களுக்கு, எங்களுடைய உடல்களுக்கு ஏதாவது பங்கம் நேர்ந்தால் இந்த நல்லாட்சி அரசு மட்டுமல்ல தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகளும் சர்வதேசமும் கூட பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் வாழும் வரை இந்த போவதில்லை. நிச்சயமாக இந்த போராட்டத்தில் வெற்றி காணுவோம். ஒன்றை நாங்கள் தொழிலாளர் தினமாக கொண்டாடாமல் தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் தான் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தொழிலாளருடைய பிள்ளைகளும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த தொழிலாளர் தினத்தை நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு விடுதலைக்கான தினமாக கொண்டாடப் போகின்றோம். மே ஒன்று நிச்சயமாக அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுக்காக எங்களுடைய வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் உள்ள அனைத்து உறவுகளும், எங்களுடைய சகோதரர்கள், பெற்றார்கள், எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் எங்களோடு ஒன்றிணைந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே அதை பெரிய அளவாக எல்லோரும் சர்வதேசமே கூடிய அளவுக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல உதவுவார்கள், உதவ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.